So hello guys, welcome back to our channel GM's Kitchen. So in our channel, enna pakaporen pathinga or extra delicious ana chilli idli dhan pakapora. So vaanga video ku la polama. Adukku munnadi neenga idha yen channel first time paakringa, marakama like panunga, share panunga, subscribe panunga. Vaanga video ku la polam. In the extra delicious ana chilli idli seiya maida vechirren. Maida vande 4 tablespoons add panirukren. Ipo adhe alavu corn flour add panniralam. Idhu vande porikka. இப்ப அதே அளவு 4 டேபிள்ஸ்பூன்ஸ் corn flour ऐड பண்ணிரலாம். இங்க நான் எல்லா corn flour-உம் போட்டுட்டே போ. இந்த மிக்ஸருக்கு தேவையான அளவு கொஞ்சூளு salt ऐड பண்ணுங்க. Salt ऐड பண்ணி நல்லா mix பண்ணுங்க. Dry ingredients first mix பண்ணிட்டு அடுத்து நம்ம water ऐड பண்ணா நல்லா இருக்கும். இட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயரா நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதில இருந்து கொஞ்சம் எடுத்து இதல டிப் பண்ணி நல்லா புரட்டி போட்டுக்கலாம் நல்லா எல்லாரும் கோட் ஆகுற மாதிரி டிப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நம்ம எண்ணெய சூடு படுத்திரலாம் So, if you put a little crunchy, crispy, pori, the other one, we will put it in the இப்படி எல்லாத்தையும் போட்டு புரட்டி புரட்டி போட்டு நல்ல கிரன்ச்சியா கிறிஸ்பியா எடுத்துறலாம் இந்த மாதிரி பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் சோ நாங்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன் சோ இப்போ நம்ம garlic வறுத்து எடுத்துறலாம் ஆயில்ல அடுத்து நம்ம ஜிஞ்சரை வறுத்து எடுத்துறலாம் அடுத்து நான் இங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுறலாம் சோ ஜிஞ்சர்காலி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிடுங்க அடுத்து நம்ம டைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிரலாம் நல்லா mix நல்லா சாட் பண்ணலாம் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிரலாம் salt அஸ்பட்டே
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இட்லி ஆட் பண்ணிரலாம். வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கவே அவ்வளவு கலர்ஃபுல்லா நல்ல பிரைட்டா இருக்கு. கண்டிப்பா இது வீட்டுல செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. நாங்க இது வந்து 15 மினிட்ஸ்லயே நாங்க முடிச்சிட்டோம். நம்ம இத இட்லியில செஞ்சிருக்கிறோம். அண்ட் இது வந்து நீங்க வந்து லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு செய்யலாம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எங்க அம்மா வந்து பொடி இட்லி செய்ய சொன்னாங்க. ஆனால் நான் எனக்கு பொடி இட்லி பிடிக்காது, அதனால நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், சில்லி இட்லி செஞ்சுட்டேன். அண்ட் இப்போ இது கூட நம்ம கார்னிஷிங்காக, நல்ல கார்னிஷிங்காக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா நிறைய போடுங்க. அவ்வளோதான் நம்ம டிஷ்ஷு முடிஞ்சது, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி இதா. நீங்க என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க ஸ்பூன் வந்துருச்சு. சோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.